This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. ராகுவா லாரன்ஸ் அவர்களுடைய நடிப்பில் ருத்ரன் அப்படின்ற திரைப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதில் நிறைய ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. கேபிஒய் பாலா அண்ட் கீக்கி இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஈவெண்ட்டோட ஹோஸ்டாக இருந்தாங்க. அப்போது பாலா அவர்கள் ஆன் ஸ்டேஜில் ராகுவா லாரன்ஸ் அவர்கள் பற்றி ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது ஆல்ரெடி 2000 குழந்தைகளை இவர் படிக்க வச்சிட்ருக்காரு. அதை தாண்டி ருத்ரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இந்த மேடையில் ஒரு விஷயம் ராகுவா லாரன்ஸ் மாஸ்டர் பண்ண போகிறாரு. அதாவது எக்ஸ்ட்ரா 100 குழந்தைகளுடைய படிப்பு செலவை அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் யூஸ்வலா ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அதுல இருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நான் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணுவேன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் ஒதுக்கி வச்சிருவேன், அப்படிதான் இதுவும் அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் அவர்கள் சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, பாலா நானும் கேள்விப்படுறேன், நீயும் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க சீக்கிரட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீ எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனை குழந்தைகளுடைய படிப்பு செலவை நான் ஏத்துக்கிறேன் இப்போ சொல்றேன் அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் அவர்கள் சொல்லி பாலா அவர்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ராகுவா லாரன்ஸ் அவர்களுடைய தாயாரும் தம்பியும் மேடை மேல வந்து 10 lakh அந்த ஒரு செக்கை பாலா அவர்கள் கிட்ட கொடுத்தாங்க. சோ பாலா அவர்கள் லாரன்ஸ் மாஸ்டருடைய தாயார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாரு. ஒரு அண்ணனா உனக்கு நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நல்ல விஷயங்கள் பண்ண தயங்கவே கூடாது, தொடர்ந்து நிறைய பண்ணும் பாலா அப்படின்ற மாதிரி என்கரேஜும் பண்ணியிருந்தாரு லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். இது மட்டும் இல்ல, இதை முடிச்ச அப்புறம் மாஸ்டர் என் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் நீங்க ஆடணும் அப்படின்னு பாலா அவர்கள் கேட்டதும் தாம் தக்க தீம் தக்க அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்கு ரெண்டு பேரும் அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியா பாலா அவர்களுடைய ஹைலைட் ஸ்டெப் ஒன்று இருக்கும், அது அவர் போட சொல்லும் போது லாரன்ஸ் அவர்கள் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு செல்லமா பாலா அவர்களை அடிக்க போனாரு. அது பார்க்கவே அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பிரியா பவானி சங்கர் அவர்கள் கூடயும் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள் கூடயும் சேர்ந்து லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் டான்ஸ் ஆடியிருந்தாரு. ஸோ பயங்கர ஹாப்பியாக பயங்கர ஃபன்னாக போச்சு ருத்ரன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட். அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ ட்ரெய்லருக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆக்ஷன், சென்டிமெண்ட், சாங்ஸ் இப்படி எல்லாமே பட்டையை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த லாரன்ஸ் அவர்களுடைய காஞ்சனா திரைப்படம் 100 crore மேலே கலெக்ஷன் எடுத்திருந்தது. ஸோ அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருந்தது. ஸோ அந்த வரிசையில் ருத்ரன் திரைப்படமும் நல்ல கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய பாசிட்டிவ் வேர்ட்ஸாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லரும் அந்தளவு ப்ராமிசிங்காக வந்திருக்கு, படத்துடைய அவுட்புட்டும் அந்தளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேமிலி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மெயினாக அம்மா சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் அவர்களே சொல்லியிருந்தார். ஸோ ஹியூமர், ஆக்ஷன், ட்ராமா, சஸ்பென்ஸ் இப்படி எல்லாமே கலந்து ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட்னஸ் பண்ண ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லாரன்ஸ் அவர்களுடைய ருத்ரன் திரைப்படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் பற்றியும் அண்ட் அவருடைய கைன் கெஸ்டர் பற்றினா உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் லேர்ன் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.